உளுந்த விட உளுந்த விட உளுந்த விட. சாயங்காலம் 4 மணி ஆச்சு, யாரையும் காணுமே. சரி, தலையவாது இழுப்போம். ஒரே ஹேர் ஸ்டைல் வச்சு போர் அடிச்சு போச்சு, ஹேர் ஸ்டைல் மாத்தணும். பியூட்டி பார்லர் போயிருக்கலாமோ? விக்கிறது விட இதுல பியூட்டி பார்லர் வேறையா? நாமளே சும்மா ஒரு ஸ்டைல் அடிச்சு விட வேண்டியதான். ரானிகா, உளுந்த விட வாங்கிக்கிறீங்களா? சின்ன பொண்ணு யாரு கடையோன்னு பார்த்தேன், ஓம் கடை தானா? சின்ன பொண்ணு ஒரு எண்ணெய் வச்சு தலைய வலுவலுன்னு சீவி என்ன மாதிரி ஒரு கொண்டை போடக்கூடாது, ஏன் தலை இப்படி உழைஞ்சிருக்கு? ஐயோ அக்கா, இது புதுவிதமான ஹேர் ஸ்டைல். கேவலமா கேவலமா இருக்குடி. ராணிக்கா, என் ஹேர் ஸ்டைல் பார்த்து பொறாம தானே படுதீங்க? இது ஒரு ஹேர் ஸ்டைல், இதை பார்த்து பொறாம வர படுறாங்களா? சரி, வடை நல்லா சூடா இருக்கா? ஆ, சூடாதாங்க இருக்கு. வடை சூடா இருக்குன்னா தொட்டு பார்த்தா ஐஸ், ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்ன ராணிக்கா சொல்றீங்க? வடை சூடா இருக்குன்னு சொன்னா தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. உட்டா, வடையை பிரிட்ஜுக்குள்ள வச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? ராணிக்கா, நான் வீட்டுல இருந்து வடையை எடுத்துட்டு வரும்போது நல்லா சூடா தாங்க இருந்துச்சு, காத்து கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அதான் ஆறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வடை என்ன செட்டில இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இல்லடி, ஏதோ பிரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு வடை 10 ரூபா பாப்பா, சாம்பார் வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். இங்கெல்லாம் அப்படிதான், சாம்பார் வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். ஆமா, அப்படியே நீ அரவிந்த் சாமி தங்கச்சி பாரு, வெள்ள வெள்ளேன்னு இருக்கியாக்கும், கண்டங்கரையும் தானே இருக்கு, அப்படின்னு காக்காச்சி தான் கூப்பிட முடியும். சரி, சாப்பிடறதுக்கா இல்ல? அட நண்டு, என்ன வாய் பேசுற, சாப்பிடுறதுக்கா பார்சலான்னு கேட்டம்டி? சின்ன பொண்ணு இப்ப உள்ள சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசி தப்பிக்கவே முடியாது. ஐய் காக்காச்சி, அது என்னோட ஹேர் ஸ்டைல். காக்காச்சி சிரிக்காத, பாக்குறதுக்கு பேய் மாதிரியே இருக்கு. என்ன ராணி, உனக்கு விஷயமே தெரியாதா? இது காலையில எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல மீந்து போன வடை, இதை நாங்க குப்பையில போடுறதுக்காக எடுத்து வச்சிருந்தோம். சின்ன பொண்ணுதான் தாங்கி தாங்கி காலில் விழுந்து அழுது புரண்டு இந்த வடைய வாங்கிட்டு வந்தா. பார்த்தா இப்ப அந்த வடைய வச்சு கடையை போட்டுட்டா. ஆமா சின்ன பொண்ணு, அதிகாயில போட்ட வடை கெட்டு போயிரும், பிரிட்ஜில கொண்டு வையின்னு சொன்னேனே, பிரிட்ஜில வச்சியே நீ? ஐயோ, இந்த பண்ணையார் வேற நேரம் தெரியாம காலை வர்றாரு. சரி சரி, பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, நான் போயிட்டு வரேன். அட பண்டார பையலே, உன் வீட்டுல போய் வடை வாங்கிட்டு வருவானா? வந்து என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியே. நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவராகும், இங்க ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிட்டு பக்கத்து ஒரு பஞ்சாயத்துக்கா போயிட்டு இருக்க? போப்போ, போற வழியில மாடு முட்டி உன் குடல் வெளியே வரட்டும். ஏக்கா, நம்ம பஞ்சாயத்து தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கா? அவரே ஒரு கஞ்சி பிசினாரி, அவர் வீட்டுல ஒரு 4 வடைதான் மிச்சம் கிடந்துச்சு, அதை நான் காலையிலேயே காப்பி போட்டு தின்னு தீத்துட்டேன்க்கா, இது நான் போட்டு வந்து வித்துட்டு இருக்கேன்க்கா. இருந்தாலும் உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்க தாண்டி செய்து. என்னடி உளுந்த வடை கூடவே சாம்பாரு, சாயங்கால நேரத்துக்கு சரியான டிஃபன் தான் நமக்கு. ஏக்கா, இதா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும்க்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிறேன்க்கா. இதோ கஸ்டமர் வந்திருக்காங்க. பாப்பாத்தி, சாம்பார் வடை சாப்பிடுறியா? ஒரு பிளேட் எவ்வளவு சின்ன பொண்ணு? ஒரு பிளேட் 20 ரூபா தான். சரி, எனக்கு ஒரு பிளேட் சாம்பார் வடை கொடு. இரு பாப்பாத்தி, அந்த காக்காச்சி அப்பளே வந்துட்டு, அவளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு வரேன். இந்த காக்காச்சி சாம்பார் வடை. ஆள் இந்த கலர்ல இருக்கும் போதே இப்படி வாய் பேசுறியே, கொஞ்சம் மட்டும் கலரா இருந்தியோ என்ன வாய் பேசுற? அம்மா தாயே, எலிசபெத் மகாராணி, தயவு செய்து சும்மாருமா, கொடுத்த வடை சாப்பிடு, இந்த கடைக்கு நீ காசு கூட கொடுக்க வேண்டாம், வியாபாரத்தை மட்டும் கெடுத்து விட்டுறாத. சூட வடை இருக்கும் சாப்பிடலாம் நினைச்சேன், ஆனா இதை பார்த்தா ஏதோ ஆறுன மாதிரியே இருக்குக்கா.
நானும் சூட சாப்பிடலாண்டி வந்தேன். ஆனா இது பண்ணையார் வீட்டுல மீந்து போன வடன்னு சொல்லி பண்ணையார் சொல்லிட்டு போறாருடி. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, அதான் வாங்காம யோசிச்சுட்டே இருக்கேன். எக்கா, இந்த பண்ணையாரே கஞ்சி பிசினாரி. அவர் வீட்டுல எங்க இவ்வளவு வடை மீந்து போக போகுது? இது சின்ன பொண்ணுதான் போட்டிருப்பாக்கா. சரிடி, அப்ப நானும் ஒரு பிளேட் சாம்பார் வடை வாங்கிக்கிறேன். சின்ன பொண்ணு, ரெண்டு பிளேட் சாம்பார் வடை. ஆமா சின்ன பொண்ணு, பண்ணையார் வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்து வரும்போது நீ ஏதோ கூடையை தூக்கிட்டு வந்தீ. அந்த கூடையில என்ன வச்சிருந்த? ஆஹா, அந்த கூடையில தானே இந்த வடையை தூக்கிட்டு வந்தேன். வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அது அந்த அந்த கூட தானே அந்த கூடைய? பண்ணையார் வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வாங்கிருப்பாங்கல்ல, அந்த கூடையை கொண்டு என் வீட்டுல கோழி கவுத்தலான்ட்டு எடுத்துட்டு போனேன். சின்ன பொண்ணு, அதுல ஏதோ இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அது சும்மா பேப்பர், வெறும் பேப்பர் தான் இருந்துச்சு. நீ இப்படியே பேசிட்டு இருந்தானே வடை எப்ப சாப்பிட போற? வா, உனக்கு பிளேட்ல வடை வச்சு தரேன். சாம்பார் ஒரு வாளி இருக்கு, ஊத்திர வேண்டியதான். இந்தாப்பா பாத்தி, சாம்பார் நல்ல கலரா இருக்குடி. என்ன பவுடர் போட்டேன்? தை பொங்கலுக்கு வாங்கின சிகப்பு கோலப்படி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, சேர்த்து உள்ள தட்டி விட்டேன். அதான் சும்மா கலரா இருக்கு. சாம்பார் கலரா இருக்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நல்லா ரெட்டிஷா இருக்கும். ஏண்டி, அவளுக்கு முன்னாடியே வந்துட்டே, எனக்கு தராம அவளுக்கு கொடுத்துட்டே. ஐயோ ராணிக்கா, உங்களுக்கு இது ஸ்பெஷலா இருக்கு, கொண்டு வரேன். குந்தாணி கரிப்பி ஸ்பெஷல் வடையா வேணும்? ஸ்பெஷல் வட இருடி, ஒரு ஊசி போன வட ரெண்டு வச்சிருந்தேன், அதை தாண்டி உனக்கு வச்சு சாம்பார் ஊத்தி கொடுக்க போறேன். ராணி அக்காவுக்கான ஸ்பெஷலான சாம்பார் வடை ரெடி. இதோ சுவையான சூப்பரான சாம்பார் வடை. சின்ன பொண்ணு, எப்படி சாம்பார் குழுக்குழுன்னு நல்லா வச்சிருக்க? அதுவாக்கா, அது அது என்னோட கைப்பக்குவம் தான். சாம்பார் இவ்வளவு குழுக்குழுன்னு வரணும்னா நான் எங்க இருந்து பருப்பு வாங்குறது? அதான் பார்த்தேன், கொஞ்சம் மைதா மாவை தண்ணியில கலக்கி உள்ள ஊத்தி விட்டேன் சாம்பார்ல. இப்ப சாம்பார் நல்லா குழுக்குடுன்னு இருக்கு. என்னோட கைப்பக்குவம்னா சும்மாவா? சின்ன பொண்ணு கைப்பக்குவம் போறங்க, என்னக்குவம்? சின்ன பொண்ணாண்டி, எனக்கு ஒரு சாம்பார் வடை. எனக்கு ஒரு சாம்பார் வடை. ஆஹா, இந்த ஊர் மக்கள் நான் என்ன கடை வச்சாலும் ஓடி ஓடி வாங்கி சாப்பிடுறத பார்த்தா எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது. அம்மா, சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு பிளேட்டு சாம்பார் வடை குடுமா? ஆமா, இந்த கிழவனுக்கோ வயசாச்சு. நம்ம சாம்பாரோ மைதா மாவு, வடையோ புளுத்து போனது, இதை சாப்பிட்டா பாடி தாங்குமான்னு தெரியலையே. தாத்தா, இந்த வயசான காலத்துல உங்களுக்கு சாம்பார் வடை சாப்பிட்டா ஒத்துக்கிடுமா? என்னடி சொல்ற, நாங்கெல்லாம் சாப்பிடுறோம், எங்களுக்கு ஒண்ணும் பண்ணாத. ராணிக்கா, உங்களுக்கு வயசு கம்மி, தாத்தா உடம்பு என்னை தாங்குமான்னு தெரியலையா, அதான் கேட்டேன். என்னம்மா சின்ன பொண்ணு, எங்க ஊர் பக்கம் எல்லாம் எனக்கு போனா இன்னும் பொண்ணு தர கூட ஆள் இருக்காங்க, யார பத்தி என்ன வார்த்தை கேக்க? பாத்திய சின்ன பொண்ணு, நம்ம பக்கத்து ஒரு தாத்தாக்கு அவங்க ஊர்ல பொண்ணே கொடுப்பாங்களாமே. எக்கா, இந்த கிழவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் பக்கத்தூருக்கு வியாபாரம் போகும்போதே இவரை பத்தி விசாரிச்சேன், சரியான குசுப்புக்கார கிழவருக்கா. என்னம்மா நம்ம பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, வடைய குடுமா? ஐயோ அக்கா, இந்த கிழவர் தொல்லை தாங்க முடியல. ஊர்ல யார பார்த்தாலும் எனக்கு யாருனாலும் பொண்ணு தருவாங்க, யாருனாலும் பொண்ணு தருவாங்கன்னா இங்க பொண்டாடி பேசாம ஓடி போயிட்டு போகும்போது யாருனாலும் பொண்ணு தருவாங்கல்ல, யார் வீட்டிலயா கெட்டிக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருச்சுக்கா. அதான் இந்த ஊர்ல பொண்ணு இருக்குமான்னு தேடி வந்திருக்கேன். என்ன தாத்தா, எங்க ஊர் பொண்ணுங்களை பார்த்தா கிழட்டு பேல கட்டிக்கிறவங்க மாதிரியா இருக்கு. யாராவது பொண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும்னு வந்திருக்கேன். எத்தனை பேர் தாத்தா இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? போங்க போங்க, உங்க ஊரை பார்த்து போங்க. வந்ததுதான் வந்துட்டேன், ரெண்டு வடையாவது சாப்பிட்டு போறேன். ஐயோ, வடை போச்சே.